வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வீரன். இந்த வீடியோ நம்ம எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்டிருக்கிற வேதாரண்யம் மார்ச், அதாவது வேதாரண்யம் உப்புச்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம யூனிட் 8 அப்படின்ற கான்செப்ட்ல இது வரக்கூடியதா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பக்காவா அலசி ஆராய போறோம். எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் இதுல இருந்து வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம், குரூப் ஒன் எக்ஸாம், குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களை மாதிரி படிச்சுக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ அப்படி ஷேர் பண்ணி விட்டு முக்கியமா லைக் பண்ணி விட்டு பாருங்க. வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அதுலயும் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு வீடியோ பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வேதாரண்யம் சத்தியாரம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது வந்தாலும் நமக்கு யார் ஞாபகம் வருவா? ராஜாஜி அப்படின்றவர் தான் ஞாபகம் வருவார் ஜென்ரலா. இப்போ இது ஏன் நமக்கு தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது வந்து நமக்கு எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1830 1930 அப்படின்ற ஒரு வருஷத்துல தான் இந்த வேதாரண்யம் மார்ச்னு சொல்லி சொல்லக்கூடிய வேதாரண்யம் உப்புச்சத்திரம் அப்படின்றது நமக்கு நடந்திருக்கு. இந்த வேதாரண்யம் உப்புச்சத்திரம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1930 நம்மளோட காந்தியார் இருக்காங்கல்ல, ஓகே, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருக்கார்ல, அவர் என்ன பண்றார், நமக்கு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டை தொடங்குறார். அதாவது சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறார். இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு அங்கமாக இவர் என்ன பண்றாரு, இங்க நமக்கு உப்பு சட்டம் சால்ட் லா அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்த உப்பு சட்டத்தை நம்ம மீற போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மகாத்மா காந்தியார் என்ன பண்றார், நமக்கு உப்பு சட்டத்தை மீறக்கூடிய ஒரு போராட்டம் அப்படின்றத அறிவிக்கிறார். அதுதான் நம்ம உப்பு சித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மகாத்மா காந்தியார் அப்படின்னு எப்ப செஞ்சார், நமக்கு மார்ச்ல இருந்து ஏப்ரல் மாசம், அதாவது மார்ச் 12 இருந்து ஏப்ரல் மாசம் 6 தேதி வரைக்கும் நமக்கு இதை நமக்கு தண்டி அப்படின்ற பகுதிக்கு இதில் மேற்கொண்டார். அப்ப இதை நம்ம தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அந்த உப்பு சத்தியாரம் தண்டி யாத்திரை இதெல்லாம் மகாத்மா காந்தியார் செஞ்சது எங்க, குஜராத் ரீஜியன்ல செஞ்சது. அப்போ இதே உப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு பெரிய போராட்டம் அப்படின்றத காந்தியார் வழியில பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இதை மேற்கொள்றார். இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இதை யார் நடத்துறா, அப்போ நமக்கு ராஜாஜி அப்படின்றவர் தான் நமக்கு இதை நடத்துறார். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. எப்போ சார் நடத்துகிறார், அதே 1930 ஏப்ரல் மாதம் 13 நமக்கு இது தொடங்கப்படுது. அதாவது இந்த வேதாரண்யம் உப்புச்சத்திரம் அப்படின்னு தொடங்கப்படுது. இது ஏன் சார் வேதாரண்யம் உப்புச்சத்திரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா வேதாரண்யம் அப்படின்ற பகுதிக்கு போகணும். இப்போ இந்த உப்புச்சட்டம் அப்படின்றது என்ன சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த உப்புச்சட்டம் அப்படின்றதுல இந்தியர்கள் அப்படின்னா உப்பு தயாரிக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்திட்டு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் நம்ம உப்பு தயாரிக்கணும் அப்படின்றது பிரிட்டிஷ்காரங்களோட இது விஷயம், அதை சட்டம் சொல்லக்கூடியது. இப்போது உப்பு அப்படின்றது கடல் இருந்து தயாரிக்கிறோம், கடல் அப்படின்றது இயற்கை கொடுத்தது, இந்தியர்கள் உருவாக்குறோம், ஆங்கிலேயர்களுக்கே வரி செலுத்தணும், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியர்களோட கோட்பாடு அப்படின்றது. அப்போ இந்த உப்பு சட்டத்தை நம்ம மீறுறோம், எதனால மீறுறோம், வரி கொடுக்காமலே நம்ம உப்பை காய்ச்சணும் அப்படின்றது தான் கான்செப்ட். அப்போ மகாத்மா காந்தியார் அதை செஞ்சு காட்டிட்டார், தமிழ்நாட்டை நம்மளும் செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டு ராஜாஜியார் அதை முன்னெடுக்கிறார். ஏப்ரல் 13 வேதாரண்யத்தை நோக்கிய இந்த யாத்திரை அப்படின்றது மேற்கொள்ளப்படுது. ரொம்ப முக்கியமாக எங்கேருந்து சார் இவங்க கிளம்புறா அப்படின்னா, திருச்சி, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லி சொல்லக்கூடிய திருச்சி இருக்குல்ல, திருச்சியில் ஏப்ரல் 13 1930 இவங்க கிளம்புறாங்க. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, திருச்சி, திருச்சியிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து நமக்கு வேதாரண்யம், இதுதான் இவங்க போட்ட பிளான். ஆனால் இப்போது இந்த வேதாரண்யம் உப்புச்சத்திரம் அப்படின்னு எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு அப்படின்றது ரொம்ப நிறைய விஷயங்கள் அப்படின்றது தடையாக போடுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தஞ்சாவூர் பகுதிக்கு ஒரு கலெக்டர், ஒரு ஆட்சியர் ஒருத்தருக்கார், அவரோட பேர் ஜே எத்ரான் அப்படின்றது அவரோட பேர். இந்த ஜெயத்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர், இந்த கலெக்டர் என்ன பண்றாரு, தஞ்சாவூர் கலெக்டர் எப்படியாவது இந்த வேதாரண்யம் உப்புச்சத்திரத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி போவாங்கல்ல மொத்தமா ராஜாஜியோட சேர்ந்து. சார் ராஜாஜியோட எத்தனை பேர், இப்போ காந்தியாரோட சேர்ந்து 78 போயிருப்பாங்க, ராஜாஜியோட சேர்ந்து எத்தனை பேர் சார் போனாங்க அப்படின்னா, ராஜாஜியோட சேர்ந்து மொத்தமா 100 டெலிகேட்ஸ், அதாவது 100 உறுப்பினர்கள் அப்படின்னு அவங்க கூட போயிருப்பாங்க, உடன் போயிருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சார் இப்போ இந்த போனதில் ஜெயத்ரான் அப்படின்னு என்ன சார் பண்ண அப்படின்னா, கிட்டத்தட்ட அரௌண்ட் 88 பேர்கிட்டே வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ கிட்டத்தட்ட 12 பேர் தான் கடைசியாக மிச்சம் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தஞ்சாவூர் அப்படின்றதுல ஜெயத்ரான் அப்படின்ற கலெக்டர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறதுனால இவங்க ரூட்டை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து செம்மங்குடி அப்படின்ற ஒரு ஊர், செம்மங்குடி சாரி தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் அப்படின்ற ஒரு ஊர், கும்பகோணத்துலேருந்து செம்மங்குடி, கும்பகோணம், கும்பகோணத்துலேருந்து செம்மங்குடி, செம்மங்குடியிலேருந்து நமக்கு வேதாரண்யம், இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி பிளான் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு இவங்க நடைபயணம் யாத்திரை அப்படின்றது மேற்கொள்கிறாங்க. கடைசியாக இந்த பகுதியை போய் அடைகிறாங்க, வேதாரண்யம் பகுதியை போய் அடைகிறாங்க. கிளம்புனது என்னைக்கு, திருச்சியில் ஏப்ரல் 13 கிளம்புறாங்க. என்னைக்கு வேதாரண்யத்தை போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ஏப்ரல் 28 நமக்கு வேதாரண்யத்தில் போயிட்டு இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னா நமக்கு சேர்றாங்க. முக்கியமாக சார் ஆரம்பித்தது 100 பேர் சேர்ந்து போனாங்களே சார், கடைசி எத்தனை பேர் சார் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 டெலிகேட்ஸ் தான், 12 உறுப்பினர்கள் அப்படின்றவங்க தான் வேதாரண்யத்தை போய் சென்று அடைகிறாங்க. சார் இங்கே உப்பு காய்ச்சுறாங்களா, வரியை அந்த சட்டத்தை மீறுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே உப்பு காய்ச்சுறாங்க, சட்டத்தை மீறுறாங்க, இதுதான் நமக்கு வேதாரண்யம் உப்புச்சத்திரம் அறியப்படுது. இதை வழிநடத்தியவர் ராஜாஜி. ரொம்ப முக்கியமாக இதில் யாரெல்லாம் சார் கலந்துக்கிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது, ராஜாஜி இவரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஎஸ்எஸ் ராஜன், அப்புறம் சி சுவாமிநாதனார்,
அப்புறம் சர்தார் வேதரத்னம், ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி பத்தி சுதையை சொல்லி ஆகணும். இந்த ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு அவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான நபர் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க ரிப்பீட்டடா, எந்த முதல் பெண்மணி உப்பு வரியை மீறினதுக்காக நமக்கு வரி செலுத்தினாங்க, அதாவது கட்டணம் இல்லை அபராதம் செலுத்தினாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை ரிப்பீட்டடா நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க எக்ஸாம்ல. ரீசன் அந்த குரூப் டூ எக்ஸாம்ல கூட கேட்டாங்க. ஸோ இந்த ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னவங்க இந்த உப்பு சித்திரத்தில் ராஜராஜோட கலந்துக்கிட்டு இந்த உப்பு சட்டத்தை மீறினதுக்காக அபராதம் செலுத்திய ஓகேவா முதல் பெண்மணி அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தான். ஸோ இவங்க டிஎஸ்எஸ் ராஜன், சர்தார் வேதரத்னம் இந்த மாதிரி நிறைய நபர்கள் அப்படின்னு இதில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இது வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி அடையுது. இப்போ இந்த வேதாரண்யம் உப்பு சித்திரம் அப்படின்றத நமக்கு இன்னும் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த உப்பு சித்திரம் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு பாடல் அப்படின்றது பாடப்படுது. யார் பாடுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற ஒரு பாடலை இந்த வேதாரண்யம் உப்பு சித்திரத்துக்காக அவர் வந்து பாடுறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த வேதாரண்யம் பகுதியில் இது போயிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு மெட்ராஸ் பகுதியில் எதுவும் நடக்கலையா சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெட்ராஸ் பகுதியில் ஏன்னா திருச்சிலேருந்து வேதாரண்யத்துக்கு உப்பு சித்திரம் நடக்கு. அப்போ மெட்ராஸ் பகுதியில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சால்ட் கேம்ப் அப்படின்றது, ஒரு சால்ட் சத்தியாரக கிராம்ப், ஒரு கேம்ப், ஒரு உப்பு சித்தியாரத்துக்கான ஒரு முகாம் அப்படின்றது அமைக்கப்படுது. எந்த ஊரில் சார் அப்படின்னா உதயவனம் அப்படின்ற ஒரு பிளேஸில், உதயவனம் அப்படின்ற பிளேஸில் ஒரு உப்பு சித்தியாரத்துக்கான ஒரு 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 குழு அப்படின்றது ஒன்று அமைக்கப்படுது. ரொம்ப முக்கியமாக இதை யாரெல்லாம் சார் அமைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாகேஸ்வர ராவ் அப்படின்ற ஒருத்தரும் டி பிரகாசம் அப்படின்ற ஒருத்தரும் இதை அமைக்கிறாங்க. ஸோ இது நமக்கு மெட்ராஸ் பகுதியில் நடந்துச்சு. பிற்காலத்தில் இது நமக்கு திருவள்ளிக்கு அனுப்பதில் ஒரு பெரிய கலவரமாகி ஒரு 3 மணி நேரம் போலீஸ் தடியடிலாம் நடத்தி துப்பாக்கி சூடு தான் நடத்தி ஒரு 3 பேர் இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு அப்படின்றது இருக்குது. அப்போ நமக்கு தமிழ்நாட்டிலையும் உப்பு சித்தியாரம் நடந்திருக்கா, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ராஜாஜி வழி நடத்தியிருக்கிறார், திருச்சிலேருந்து வேதாரண்யம் பகுதிக்கு நடந்திருக்கு, உப்பு வரையும் மீறிருக்காங்க. இதில் முதல் முதல் அபராதம் கலத்திய பெண்மணி அப்படின்னவங்க ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இதெல்லாம் நமக்கு தமிழ்நாட்டை சார்ந்த வேதாரண்யம் உப்பு சித்தியாரத்தை பற்றி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இதை வச்சு கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கேட்கப்படலாம். இந்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரியே படிச்சக்கூடிய எல்லா நபர்களும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க, முக்கியமாக லைக் பண்ணி விட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிஞ்ச அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக நம்ம வீடியோ நல்லா இருக்குதா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு கமெண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு வெப்சைட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வரண்ட லைவ் கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிட் 8லாம் உங்களுக்கு வேறு லெவலில் நான் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.